இதுதான் இடதுசாரி பார்வை இதுதான் மக்கள் நலன் சார்ந்த பார்வை இதுதான் ஆதிக்கம் செய்யக்கூடிய கும்பலை அம்பலப்படுத்துகிற பார்வை உழைக்கிற மக்களை சுரண்டுகிறவர்கள் யார் என்று அவர்களின் முகத்திரையை கிழிக்கிற பார்வை தோல் உரிக்கிற பார்வை அப்ப நதியோடிய இடமெல்லாம் இன்று நரியோடுகிறது என்ன நரி சுரண்டல் நரி இந்த ஓரிரு கவிதைகளே நமக்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன் இவருடைய பார்வை எத்தகையதாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எல்லோருக்குமே அரசியல் இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி அவங்க மொழியை பேசுகிறாங்க அல்லது இனத்தை பேசுகிறாங்க அல்லது உரிமைகளை பேசுகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை எல்லாருமே அப்படி பேசுவாங்க நீயும் பேசுவோம் நானும் பேசுவோம் அம்பேத்கர் வாழ்கண்ணை இன்றைக்கி பிஜேபி காரணம் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுறான் ஆர்எஸ்எஸ் காரர்கள் அம்பேத்கரை தூக்கி வைத்து சிலாகித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆக அம்பேத்கரை தூக்கி வைத்து சிலாகிப்பது என்பது மட்டும் அளவுகோல் இல்லை அம்பேத்கரை தூக்கி வைத்து சிலாகிப்பவர்களின் பார்வை என்னவாக இருக்கிறது விஷன் அது ரொம்ப முக்கியமானது அவங்க எத்தகைய பார்வையை கொண்டிருக்கிறார்கள் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் அவர்களும் அணிதிரலுகிறார்கள் நாமும் அணிதிரட்டுகிறோம் அவர்கள் எதற்காக அணிதிரலுகிறார்கள் நாம் எதற்காக அணிதிரல்கிறோம் தமிழ் வாழ்கை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல தமிழ் வெல்கை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல தமிழ் இந்து என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல எப்படி தமிழ் இந்து என்று ஒரு புதிய அரசியலை இங்கே விதைக்க பார்க்கிறார்கள் அது எப்படி முடியும் தமிழன் இந்துவாக இருப்பது என்பது வேறு அல்லது இந்து தமிழனாக இருப்பது என்பது வேறு அது இந்த சமூகத்தில் தவிர்க்க முடியாத அடையாளங்களாக இருக்கின்றன ஒரு இந்து தமிழனாக உணர்வதில் தவறில்லை ஒரு தமிழன் இந்துவாக வாழ்வதிலும் தவறில்லை அவன் சாதாரணமான ஒரு உழைப்பாளி அவ்வளவுதான் ஆனால் தமிழுக்கும் இந்துவுக்கும் இடையிலே ஒரு முடிச்சு போடுகிற அரசியல் இருக்கிறதே அது மிகவும் ஆபத்தான அரசியல் மிகவும் கேடான அரசியல் தமிழ் இனத்தையும் தமிழ் தேசியத்தையும் சீரழிக்கிற அரசியல் அது அறிந்தே செய்கிற சதி திட்டம் அது யாரையும் தனிநபரை மனதில் வைத்து நான் பேசவில்லை இந்த சொல்லில் இருக்கிற அரசியலை சுட்டிக்காட்டுகிறேன் இந்த சொல்லாடலில் இருக்கிற ஆபத்தை நான் சுட்டிக்காட்டுகிறேன் இப்ப யார் எதை பேசுகிறார்கள் என்பதை விட எந்த பார்வையில் பேசுகிறார்கள் என்பதுதான் சமூக நீதி என்பது ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் நாம் வாதாடி பெறுகிற நீதி என்பதை போன்ற சட்டம் சார்ந்த ஒரு சொல்லாடல் கிடையாது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பது வேறு அது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் வாத பிரதிவாதங்களை கேட்டு சான்றுகளின் அடிப்படையில் சாட்சியங்களின் அடிப்படையில் வழங்கப்படுகிற நீதி அது சட்டம் சார்ந்த நீதி சமூக நீதி என்பது ஆயிரக்கணக்கான தலைமுறைகளை பின்னணியாக கொண்ட வரலாற்றோடு தொடர்புடையது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு சொல்லாடல் அது அது வெறும் இடஒதுக்கீடு என்று சுருக்கி பார்த்துவிடக் கூடாது இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி என்கிற கோட்பாட்டில் ஒரு உத்தி அது அது ஒரு நடைமுறை அது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அது ஒரு வய மீடியா சமத்துவம் என்பது இலக்கு சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது அந்த வழிமுறைக்கு பெயர் தான் இடஒதுக்கீடு அந்த வழிமுறை எந்த பின்னணியில் இருந்து உருவாக்கி இருக்கிறோம் அல்லது கையாளுகிறோம் என்றால் சமூக நீதி கோட்பாட்டு பின்னணியில் இருந்துதான் அந்த பார்வை நமக்கு தேவை இப்போ சமூக நீதியை இன்னும் தெளிவாக நான் சொல்லுகிறேன் அது வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் அரசியலிலும் கிடைக்கிற இடஒதுக்கீடு என்று மட்டுமே பார்க்காமல் இந்த அடிப்படையில் அதை நோக்க வேண்டும் எந்த அடிப்படையில் என்றால் பாகுபாட்டுக்கு எதிரானது அதாவது டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடுகளுக்கு எதிரானது சமூக நீதி ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்பது பாகுபாடு வர்ணாசிரம கொள்கை என்பது பாகுபாடுகளின் அடிப்படையிலானது சூத்திரர்களை விட வைசியர்கள் மேலானவர்கள் வைசியர்களை விட சத்திரியர்கள் மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் சத்திரியர்களை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் எல்லா மக்களையும் விட பிராமணர்களே உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு மேலே யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் கடவுளே இருக்கிறார் என்கிற கருத்து அவர் சொன்னாதான் கடவுளை கேட்பார் அவர் பேசினா தான் கடவுளே புரிந்து கொள்வார் அவர் ஓதுகிற மந்திரத்துக்குத்தான் கடவுள் கட்டுப்படுவார் ஆகவே கடவுளுக்கும் மேலானவர் என்கிற இந்த கருத்து இருக்கிறதே இதுதான் பாகுபாடு அடிப்படையிலான கருத்து இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் அல்லது இந்த பாலிசி அல்லது இந்த பிலாசபி இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் இதை புரிந்து கொண்டால்தான் தான் இந்த அரசியலையும் புரிந்து கொள்ள முடியும் சமூக நீதி அரசியலையும் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த கருத்து இருக்கிறதே அது பாகுபாடு அடிப்படையிலான கருத்து உயர்வு தாழ்வு என்கிற அந்த கருத்தியல் மிகவும் ஆபத்தானது சமத்துவத்திற்கு எதிரானது சகோதரத்துவத்திற்கு எதிரானது சுதந்திரத்திற்கு எதிரானது உயர்வு தாழ்வு பரப்பின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படும் என்றால் அங்கே சுதந்திரம் இருக்காது சகோதரத்துவம் இருக்காது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே யாரும் ஒருவனை போய் உடனே அண்ணா தம்பி என்று அழைக்க முடியாது சாதி பார்த்து தான் அழைக்க முடியும் வேற ஒரு சாதிக்காரனால் இன்னொரு சாதிக்காரன் போய் அண்ணான்னு அழைச்சிட முடியாது சகோதரத்துவத்தை மறுக்கிறது சாதி சகோதரத்துவத்தை எதிர்க்கிறது அரசியலை எல்லாம் அண்ணன் தம்பிங்கிறது சும்மா அது உதட்டு அளவில் பேசக்கூடிய அண்ணன் தம்பி அதில் உறவு கிடையாது அதில் அரசியல் தான் இருக்கிறது அரசியலுக்காக பேசுகிற அண்ணன் தம்பி உண்மையிலேயே அண்ணன் தம்பி என்று அக்கா தங்கை என்று அழைக்கிற அந்த உறவை சாதி தடுக்கிறது சாதி தடுக்கிறது சனாதன அரசியலைத்தான் நாம் சமூக நீதி என்கிற கோடாரி கொண்டு தகர்க்க போராடுகிறோம் சனாதன அரசியல் அந்த அரசியலை உள்வாங்கியவர் யாரா இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த வர்ணமாயிருந்தாலும் அவர்களை எதிர்க்க வேண்டியது தவிர்க்க முடியாததாகிறது அந்த கருத்தை உள்வாங்கி இருப்பதால் அந்த கருத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நாம் ஏன் வந்து பெரியாராக இருக்கட்டும் அல்லது அம்பேத்கராக இருக்கட்டும் பார்ப்பனர்களை பற்றி பேசப்போகிறார்கள் அவர்கள் எண்ணிக்கையிலே மிகவும் சிறுபான்மையினர் அவர்களை போய் அம்பேத்கர் ஏன் எதிரியாக பார்க்க வேண்டிய தேவை எழுகிறது அல்லது பெரியார் ஏன் அவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அந்த நபர்களை அல்ல அல்லது சமூகத்தை அல்ல அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அந்த கருத்தியல் அந்த கோட்பாடு ஆகவே அதை எதிர்ப்பதற்கு அதை வீழ்த்துவதற்கு அதன் வழி இங்கே சமத்துவத்தை படைப்பதற்கு ஒரு பார்வை தேவைப்படுகிறது அதுதான் சமூக நீதி பார்வை சமத்துவத்திற்கான சமூக நீதி பார்வை ஆக சமூக நீதியை ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் என்றுதான் பார்க்க வேண்டும் சமூக நீதியை வெறும் ரிசர்வேஷன் என்று பார்க்கக்கூடாது சமூக நீதியை ஆன்டி விக்டிமைசேஷன் பாதிப்பு பாதிக்க செய்தல் கல்வி மறுப்பு என்பது பாதிப்பு பெண் படிக்கக்கூடாது என்பது ஒரு விக்டிமைசேஷன் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர் ஒரு பெண்ணை படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு அவளை கழுத்தை நீட்டு தாலியை கட்டு அவன் வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்தி அவனுக்கு பிள்ளை பெற்றுக் கொடு என்று துரத்துவது என்பது ஒரு விக்டிமைசேஷன் அவள் விரும்புகிறவரை படிக்க வேண்டும் அதுதான் சுதந்திரம் அவள் விரும்புகிறவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் லிபர்ட்டி அந்த லிபர்ட்டி என்பது அங்கே மறுக்கப்படுகிறது இதுக்கு பெயர்தான் டிஸ்கிரிமினேஷன் இதற்கு பெயர்தான் விக்டிமைசேஷன் ஆகவே இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான இந்த விக்டிமைசேஷனுக்கு எதிரான ஒரு கோட்பாடு தான் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அந்த பார்வை உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள்தான் நமது நண்பர்கள் நமது தோழர்கள் அவர்கள்தான் இடதுசாரிகள் அவர்கள்தான் ஜனநாயக சக்திகள் டெமோக்ரட்ஸ் அவங்க தான் டெமோக்ரெட் நாம் மதத்தின் பெயரால் யாரையும் திரட்டவில்லை சாதியின் பெயரால் யாரையும் திரட்டவில்லை சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் பெயரால் தான் திரட்டுகிறோம் நாம் எல்லோரும் இந்துக்களாயிருப்போம் என்று மோடியும் அமித்ஷாவும் சங் பரிவார் அமைப்புகளும் மதத்தின் அடிப்படையில் பிளவை ஏற்படுத்தி பிற சிறு சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பை விதைப்பது என்பது டிஸ்கிரிமினேஷன் அதுதான் விக்டிமைசேஷன் அதுதான் ஆன்டி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கு எதிரானது நாம் எந்த மதமாயிருந்தாலும் எந்த சாதியாயிருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் ஆயிருந்தாலும் எம்பிசி இருந்தாலும் ஷெட்யூல் ஆக இருந்தாலும் ஷெடியூல் ஆக இருந்தாலும் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்கள் திருநங்கைகளாக இருந்தாலும் திருநம்பிகளாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் சமூக நீதி இருந்தால் நம்மவர்கள் என்கிற பார்வை நம்முடைய பார்வை இதை நமக்கு சாதி அடையாளம் கிடையாது மதம் அடையாளம் கிடையாது மொழி அடையாளம் கிடையாது சாதி இருக்கிற தமிழனை எப்படி நான் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் மதவெறியனாக இருக்கக்கூடிய ஒருவனை இருந்தாலும் அவன் தமிழன் என்று எப்படி என்னால் தூக்கி கொண்டாட முடியும் ஆக தமிழனாய் அவன் இருந்தாலும் தமிழனாய் அவன் பிறந்திருந்தாலும் தமிழனாய் அவன் வாழ்ந்தாலும் அவன் சாதிவெறி உள்ளவனாக இருந்தால் மதவெறி உள்ளவனாக இருந்தால் அவன் ஜனநாயகத்திற்கு விரோதமானவன் சமூக நீதிக்கு எதிரானவன் தமிழன் என்பதற்காக அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது பரப்பால் தமிழனாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மாமேதை காரல் மார்க்ஸ் நமக்கான கொள்கை ஆசான் காரல் மார்க்ஸ் தமிழன் இல்லை அதற்காக நான் மார்க்ஸை என்னவன் இல்லை என்னால் இல்லை என் இனம் இல்லை என் மொழியை பேசக்கூடியவன் இல்லை என்று எப்படி நான் தூக்கி எறிய முடியும் அது எவ்வளவு பெரிய மூடத்தனம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை என்பதற்காக தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர் இல்லை என்பதற்காக நான் புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி புறந்தள்ள முடியும் அந்த ஒற்றை மனிதர் இல்லை என்றால் இங்கே கோடிக்கணக்கான மக்களின் தலை நிமிர்ந்திருக்குமா மனிதர்கள் மனிதர்கள் என்கிற இந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவரின் மொழி நமக்கு அளவுகோல் இல்லை அவரின் இன அடையாளம் நமக்கு அளவுகோல் இல்லை அவர் பேசிய சமூக நீதி அரசியல் நமக்கான அடையாளம் ஆகவே எனக்கு அடையாளம் என்பது சமூக நீதிதான் எனக்கான அடையாளம் என்பது ஜனநாயகம் தான் எனக்கான அடையாளம் என்பது சமத்துவம் தான் நான் ஜன ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் எனக்கான அடையாளமாக உயர்த்தி பிடித்தால் எனக்கு தேச வரம்பு கிடையாது மொழி வரம்பு கிடையாது இனவரம்பு கிடையாது சாதி வரம்பு கிடையாது மத வரம்பு கிடையாது இந்த அடையாளங்கள் அனைத்தையும் விட்டு நான் விடுதலை பெற்றவனாக உலகளாவிய பார்வை கொண்டவனாக மாந்தனேய பார்வை கொண்டவனாக நான் பயணிக்க முடியும் பறந்திட முடியும் சிறகுகளை விரித்து அப்படின்னா தமிழ் பேசக்கூடாதா தமிழை எதுக்கு பேசுறனா தமிழ் என்கிற மொழியை இன்னொரு மொழி ஆதிக்கம் செய்து அழிக்க வருகிற போது தமிழை காப்பாற்ற வேண்டியது சமூக நீதி பார்வை தமிழ் இனத்திற்காக அல்லது ஈழ தமிழ் இனத்திற்காக நாம் குரல் கொடுக்கிறோம் என்பது வெறும் இன உணர்வால் இனப்பற்றால் இன வெறியால் அல்ல சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்து அங்கே அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அது சமூக நீதிக்கு எதிரானது எனவே தமிழ் ஈழ விடுதலை என்பதே சமூக நீதி கோரிக்கை ஆகவே ஈழத்தமிழரின் விடுதலையை நாம் ஆதரிக்கிறோம் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம் என்றால் ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு தேசிய இனத்திடமிருந்து தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்காக அவர்களின் அடையாளத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் அது சமூக நீதி போராட்டம் பெண்ணுரிமை போராட்டம் என்பது சமூக நீதி போராட்டம் சிறுபான்மையினரின் போராட்டம் என்பது சமூக நீதி போராட்டம் எனவே இதனை சமூக நீதி பார்வையோடு அணுக வேண்டும் அத்தகைய பார்வை தம்பி நான் காமராசன் அவரிடத்திலே இருப்பதை நான் பார்க்கிறேன் அதுதான் எனக்கும் அவருக்குமான இணைப்பை பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தோழர் சின்னப்பா தமிழர் அவர்களின் மூலமாக இவருடைய படைப்புகள் உழைக்கும் மக்களுக்கானது விளிம்பு மக்களுக்கானது சமூக நீதிக்கானது ஜனநாயகத்திற்கானது சமத்துவத்திற்கானது என்பதால் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இன்னும் பல படைப்புகளை அவர் அளிக்க வேண்டும் தமிழ் சமூகத்திற்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்